உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து சென்னை கோயம்பேட்டில் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கூட்டம் நடைபெற்றது. விழாவில் 10,000 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய திமுக பொருளாளர் ஸ்டாலின், நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆட்சியாளர் முகத்தில் கரியை பூசிவிட்டதாக தெரிவித்தார். இரவு 10:30 வரை நடைபெற்ற விழா குறித்து பல கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அன்புச்செல்வன். திமுக சார்பில் கோயம்பேடு வளாகத்தில் அந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டு வருகின்ற நிலையில், நேற்று முன்தினம் மாலை சென்னை மாநகர காவல்துறை வந்து அந்த விழா நடத்துவதற்கு தடை விதித்தது. காரணம், அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அதிக அளவில் மக்கள் கூடுகின்ற நிலையில் தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டி இருப்பதாக காவல்துறை தெரிவித்து அந்த விழா நடத்துவதற்கு தடை விதித்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவினர் வழக்கு தொடுத்தார்கள். அவசரகால மனுவாக ஏற்று அது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார்கள். இந்த நிலையில் காலையில் மற்றும் காலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட விசாரணை 8:00 அளவில் வந்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று, அதற்கு பின்பாக எவ்வித இடையூறும் இல்லாமல் இந்த விழா நடத்தப்பட வேண்டும், அதுவும் 10:30 அளவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி முடிக்கப்பட வேண்டும் என நிபந்தனையை விதித்தார்கள். அதற்கு பின்பாக அந்த விழாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு 9:30 அளவில் வந்து கோயம்பேடு வளாகத்திற்கு வந்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் வந்து உரையாற்றினார். உரையில் முக்கியமாக நீதிமன்றம் வந்து கறி பூசியிருக்கிறது, அதற்கு அடுத்த கட்டமாக மக்கள் மன்றமும் அவர்களுக்கு கறி பூசும், அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தின் மூலமாக இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். நாம் நீதிமன்றம் சென்று முறையான தீர்ப்பை பெற்று இந்த நிகழ்ச்சியை தடை செய்தது நியாயமல்ல. இந்த நிகழ்ச்சி நடந்தே தீர வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை தந்து அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் பேசுகிற போது சொன்னார், நீதிமன்றம் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு முகத்திலே கரியை பூசி இருக்கிறது என்று. இன்று நீதிமன்றம் ஜெயலலிதா ஆட்சியினுடைய முகத்திலே கரி பூசி இருக்கிறது. இது நாளை மக்கள் மன்றம் இந்த ஆட்சியின் முகத்தின் மீது கரி பூச காத்திருக்கிறது என்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகாது. அதற்கு பின்பாக 10,000 பெண்களுக்கான அனைத்து நலவுத திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கிறதா இது, அண்ணா பிறந்தநாள், எம்ஜிஆர் பிறந்தநாள், காமராஜர் பிறந்தநாள், அவங்கவுங்க அந்தந்த கட்சிக்காரவங்க அவங்க சார்பாக வந்து பிள்ளைங்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு வேட்டி சேலை கொடுப்பாங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி இவங்க வந்து மக்களுக்கு திருமணம் ஆகாத பிள்ளைங்களுக்கெல்லாம் இது கட்டிலும் மெத்த பீரோலும் கொஞ்சம் இதாக கொடுக்குறாங்க, புடவை கொடுக்குறாங்க. இவங்க மூலயமா நான் ஒரு கிட்டத்தட்ட 10,000 பேர் குழுவில் இருக்கோம். அவங்க மூலயமா நிறையா இது பண்ணுறோம். இது வந்து பொதுக்கூட்டம் கிடையாது, இதை தடை செய்கிறதுக்கு தமிழக அரசுக்கு எந்த விதமான இது உள்நோக்கத்தோடு தான் இதை வந்து செய்கிறாங்கன்னு இது எல்லாரும் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சு இப்போ எல்லாம் ஆவேசமாக இருக்காங்க. இங்கே உள்ள மக்கள்லாம் அறக்கட்டளை இதுலேருந்து கொடுக்குறாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இது ஒரு உதவியாக இருக்குது. இதை வந்து தடங்கள் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன எங்களுக்கு என்ன செய்கிறாங்க? இது எவ்வளோ ஒரு பஸ்ஸு கட்டணத்தை ஏற்றிட்டாங்க, பால் வேலையை ஏற்றிட்டாங்க, அரிசி வேலையை ஏற்றிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் நாங்கள் வந்து இருக்கிறதா சாவர நிலைமையில் இருக்கிறோம். ஏதோ இந்த இதுல வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்றாங்க. முக்கியமாக தையல் இயந்திரம், பீரோ போன்ற பல்வேறு பொருள்களை வந்து நலத்திட்ட உதவிகள் 10,000 மகளிர் சுய உதவி பெண்களுக்காக வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான திமுகவினர் மற்றும் சுய உதவி குழுவை சார்ந்த பெண்கள் கலந்து கொண்டு வழங்கப்பட்ட நலத்திட்டங்களை பெற்று சென்றனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் அன்புச்செல்வன்.